டே மச்சான் சபா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ஃபாரிலேருந்து சரக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்னடானா உம்முன்னு உட்காந்துன்னு இருக்க. பார்ட்டியில் ஒரு ஃபயரே இல்லையா மச்சி? உன் மண்டையில் கொடுத்தா மயிரே இல்லை, எதுக்குடா அவனை நோண்டிட்டு இருக்க? சரக்கு ஊத்துறா. இவன் ஒருத்தன் சரக்குலே குறியாக்கான். இந்தா குடிச்சு தொலை. வாங்க செல்லப்பட்டு. டேய் மச்சான், கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறா. ஏன்டா இப்படி இருக்க? யாரு அவன் என்கேஜ்லாம் பண்ண மாட்டான், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. லவ்வா? யார் மச்சி பொண்ணு? நீ வேற லூசு பையன். வீட்டுக்கு போனா எங்க அப்பா இன்டர்வியூ போ இன்டர்வியூ போன்றான். இன்டர்வியூ போனா அங்க ஒருத்த சாவி வேணுமா வேலை வேணுமான்னு கேக்குறான். சாவி அம்மா இவனுக்கு வாங்கிட்டு இப்படி இருக்கும்போது எப்படி பேசுறான்? இன்னும் நல்லா இருந்தா எப்படி பேசுவான்றாங்க. திக்கு வாங்கினா கேக்கா, அவ்வளவு பெரிய பிரச்சனையாடா? பேசாம இது பிறந்திருக்கலாம் போல. எல்லாத்தையும் மறந்து ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்கலான்னு வந்தா இவனை பண்ணிட்டு இருக்கோ. சரக்குல பேசினா விடு மச்சான். சரக்கடிச்சி என்னடா ஆச்சு? குடிக்காரன குழந்தை மாதிரி அப்படியே மறக்க அஞ்சொறி தும்பி காமம் செப்பாது கண்டதும் முடியுமோ? மயில் எது கேளைய நட்பின் மயிலிய செறியேற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே. ஒரே வலி அஞ்சு ரூபாய் பாட்டில குடி இருக்கும் தைலமடி வரம்பு தைலமடி. நம்ம சபா திக்கம் பேசினா பாத்தியா? மாப்பிள்ளி என்ன வாய் வழுக்கி ரவுண்டு மாப்பிள்ள இப்ப பேசு மாப்பிள்ளி. உன்னால முடியும் இன்னும் இதுல கரண்ட் வேற
ஏய் சரக்கு அடிச்சிருக்க, அப்பா கிட்ட மாட்டிக்காத, பேக் சைடு வழியா போயிடுறா. நான் ஃப்ரண்ட் டோர் வழியா போய் எங்க அப்பா கிட்ட சாரி கேக்குறேன். பேக் மாட்டிடு மாட்டிடு. என்ன பண்ண போறான்னு தெரியல. பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, அதான் பவர் கட்டாம். கணபதி வாத்யார் வாரியா, சாரி வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள நானு என்ன பார்த்து தூ வாய் என்ன இப்படி இருக்கீங்கயா? உனக்கு என்ன பின்னாடி இப்படி இருக்கு? ஓ ஓ கிவ் மீ வாட்டர். கிட்ட வந்து துப்புவேன். கிட்ட வாங்கடா. அப்போ அந்த பக்கம் வரைக்குவா? உடுக்கா என்ன கரிய எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்க போடுற கவுன் மாதிரி இருக்கு. என்ன பாத் I love you gone pot. என்னடி இது, குடிச்சிட்டு வந்திருக்கான்? நம்ம பரம்பரையில யாருக்கும் இந்த வாசனையே தெரியாத, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பழக்கம் வந்தது? கதவை திறந்ததுலேருந்து கையில் அழுந்ததுக்குள்ள எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையே. நான் யாரு? பிஎஸ்டி படித்த வாத்தியார் என்ன இப்படி பிஞ்சு போன பனியனோட நிற்க வச்சிருக்கான்? இதை யாராவது நாலு பேர் பார்த்து எங்க அப்பா சூப்பர்மேன் ஜாலி ஜாலி. மாடியில இருந்து கீழே குதிக்க போறாரு ஜாலி. இரு, சின்ன பண்ணிட்டு இருக்க கண்பத். சூப்பரா இருக்கும் பாரு. கண்பத், நான் உன்னை அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, சாரிண்ணா. ஏ கருப்பட்டி செல்லும், நான் என்னுடைய முதல் மாச சம்பளத்துல உனக்கு ஒரு பிக் வாங்கி தரட்டுமா? உனக்கு இப்படி வர்ற மாதிரி பிக் வேணுமா, இல்லை இப்படி தூக்கி வர்ற மாதிரி பிக் வேணுமா? ஏன் இதுக்கு மேல நான் எதுக்கு வயசான காலத்துல குஷ்டு கல்டா பண்ணுகிற எங்க பையன் தாங்க. சரி, யோ வாதி, அறிவில்ல உனக்கு பையன் எப்படி வளப்ப? கூட்டு போமா, உடவை எல்லாம் சுத்தி ஐயா. என்னடி நடக்குது? ஏண்டி
நான் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்னவோ அங்க பாத்துக்கிட்டு இருக்க, என்ன இது? டேய், யாரா நீ நடு வீட்டுல உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டு இருக்க? போட வெளிய. ஏண்டா இப்பலாம் பண்ற? டேய், அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, எழுந்துரு. கேள்டா. என்னாச்சு? வெளியில வாயா, உன் பையன் என்ன எட்டி உதச்சிருக்கான். சாமி அம்மா வேற எட்டி உதச்சிருக்கான். முஞ்சு, நீ முதல்ல போய் வாசகதை போட்டு உள்ளங்கள வந்துட போறாங்க, போ. சரி, நீ இவனை கூட்டிட்டு கோவில் மாடு மாதிரி சுத்திட்டு இருக்க உன்ன குடும்பத்தோட சேர்க்கலான்னு பார்த்தா என்னையே கட் பண்ணிட்டு போற பத்தியா? உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் கைட்டி வர்றதுனால்தான் இப்படி நடு ரோட்ல நிக்கிற. இப்ப உன் வேதாந்தத்தை அப்புறமா வச்சுக்கலாமா? மதம் பிடிச்சின்னு வர யானைகிட்ட இருந்து ஓடி போயிடலாமா? நீ ஓடுறவன், நான் ஓடுறவன். கால விடுறப்ப நானு டிஸ்டன்ஸ் அதிகம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஐயோடா, இது நான் 2 லைன் ஸ்லோகம் பாடினா யானை ரிவர்ஸ் கீர் போட்டு போகுது. சாதாரண ஆளு என்ன மூஞ்சி தண்ணி விட்டுருச்சு? வாங்க. உனக்கு யானை பாஷெல்லாம் தெரியுமா? பூனை பாஷை கூட தெரியும். இன்ஜின் சத்தத்தை விட உங்க குரட்ட சத்தம் ஜாஸ்தியா இருந்தா எந்த டிரைவரா இருந்தாலும் தூங்க தான் செய்வாங்க. கொஞ்சம் தூங்காம உங்க கதையை சொல்லிட்டு வாங்க சார். நெதி, என் சொந்த கதையா? உங்ககிட்டயா? என்கிட்ட சொல்லாம கௌதமேனன் சொல்லி அதை படம் எடுக்க போறீங்களா? போற வரைக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்கும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் உங்க கதையை சொல்லுங்க சார். யூ மீன் மை ஸ்டோரி? நீ என்னமோ வித்தக்காரன் தான், இருந்தாலும் அதை சொல்றதுக்கு என் லெவல் எப்படி இருக்கணும்? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அதை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும். ஒரு லெவல் மேல இருக்கணும்னா நான் வேணா வண்டியை காலில் ஓட்டிட்டு மேல டாப்ல உட்காந்து கேட்டு வரவா? சொல்லுங்க சார், போற வரைக்கும் போர் அடிக்காம இருக்க தானே கேட்கறேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் தோணுது, ஆனாலும் ஒரு சின்ன பயம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து என் கதையை ஆரம்பிக்கிறேன். முதல் முதல்ல நான் வேலைக்குன்னு சேர்ந்தது ஒரு ஹோட்டல் பப்ல. சார், இவர் தான் சார் ஐ விட்னஸ். கன் ஷூட்டை நீ பாத்தியா? கன் ஷூட் நான் பார்த்தேன் சார். ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்க. ஓகே சார, வாங்கிறேன் சார். ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தேவையில்லாத நாளைக்கு இருக்கடி உனக்கு. Sir, is this okay to hand over the banquet and find out? No, this court is too less. No, you can give it to the other people. The other people who came the other day, Vada. I'll give it to them. Yeah. Vada. Okay. Hey, who are you? Huh? Your father, who are you? At least in the pub, who are you? Huh? Hi, Anto. என்னோட ஆளுங்க இப்படி ஒண்ணுமே தெரியாம நீ என்ன போலீஸ்ல போட்டு குடுக்கறியா? சம்பளமே நீ இன்னும் வாங்கல. யோ சார், இவருக்கு டபுள் போனஸ் குடுத்துடு, டபுள் ட்ரிபிள், புரிஞ்சதா? ஓகே சார். பார்ல பாட்டில் சுத்தணுமா, அங்கே வர பொண்ணுங்கள்லாம் பார்த்து ஜொல்லு விட்டோமா, அங்கே குடிக்கிற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பெக் ஊற்றி கொடுத்தோமா, நைட் ஆனால் மிச்சம் மீதி சரக்கு குடிச்சிட்டு மட்டையானமானு இல்லாமல்
அடுத்தவன் பிரச்சனை தலையிட்டா ட்ராஜடி வர வர என்ன வரும்? சரியான ஆள் சார் நீங்க. வாசப்படியில தலையடிக்கிற அளவு வளர்ந்தா மட்டும் போதாது, டாப் ஃப்ளோர்ல கொஞ்சமா ஸ்டாக் இருக்கணும். நீ அடுக்கடுக்கா சொன்ன போயில எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த பாஷியம் கிட்ட ஜூனியரா சேர எத்தனை நாள் அவர் வீட்டு வாசல்ல போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துருப்போம். வினு சொன்ன மாதிரி அவர் நல்லா இருக்க மனுஷனே பைத்தியம் ஆக்கிடுவாரு. ஒன்னும் பண்ண வேணாம், கூட்டுனு போய் நிறுத்தினா போதும். அங்க லீலா வருமா? போதும், இது போதும். நான் வேணும்னு சொன்னேன், அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலனா வைத்த கலந்துன்னு வாய்தா கேட்டு வர வேண்டியதானே? வாய விட்டு வந்துருக்கிற ஒரு ஐடியா பண்ணுவோமா? அனு சுயநலோட சொல்லனே இவளுக்கு டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிடலாமா? பிரியா, இதை தவிர ஐடியா நீ நினைச்ச முடியும். வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி சரி, இப்பவே வா, நான் பாஷத்தில் சேர்த்துறேன். வா, அங்க எல்லாமே நான் தான். நான் சொல்றேன் பாரு. பாஷியம் சார், இவன் பேர் கூட தெரியாது. இவன் காட்டுற பந்தாவை பார்த்தியா? என்ன ஒரு மண்ணல்ல மூஞ்சில போட்டான். என்னாச்சு? ஓய் நோட்டியஸ், டெல் மீ. அது விட்டு என்னால வர முடியாது. ஏன்? ஏனா அஞ்சு மாசம் சம்பள பாக்கி. நாங்க நிலா கேஸ்ல எப்பயாவது ஜெயிச்சாதான் எனக்கு சம்பளம் வரும். ஆனா எப்படி? இனிமே உன் கேஸ் இல்ல, என் கேஸ். நீ ஜெயிக்கிற இல்ல, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். சரி ப்ளீஸ். On my way with Dr. Dear. On the way சொன்னா பத்தாதா? அது என்ன டியர்? ஓகே தாங்க முடியல. வினோ, வினோ, என்னாச்சு? ஒரு ஸ்வெட்டர் கட்டிறதுக்கு இவ்வளவு நேரமா? 2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கரண கவச உண்ணுற மாதிரி அதை கை வைக்க விட மாட்டான். நீ வர கிருஷ்ணா. இதான் வீக், இது நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏய் அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு ஆம்பளை சிங்க, என்னாலயே போய என்ன சிங்கந்தா? என் பேரு கைய தூக்காத. என் பேரு கிருஷ்ணா அவலாஞ்சி ஊட்டி. சொல்லு. என் பேரு கிருஷ்ணா. பெரிய மியூசிக் டைரக்டர், கைய ஆட்டாம பேச மாட்டாரு. கிருஷ்ணான்ற இத்தனோட பேரை சொல்றதுக்கு இவ்வளவு அலப்பறாரு. வினோ, அவலாஞ்சில நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அந்த ஃபயர் டாக்டர் மட்டும் கிருஷ்ணா பார்த்து நம்பிட்டாரு. மத்ததெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடலாம். மத்ததெல்லாம் ஈஸி, ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. சாதாரண மனுஷனுக்கு ஐக்யூ லெவல் 90 அபவ் இருக்கணும். இருந்தா அது நார்மல். அதுக்கு கீழே போனா மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. சோ நாளைக்கு நடக்க போற ஐக்யூ டெஸ்ட்ல கிருஷ்ணா 90 மேல எடுக்கணும். டாக்டர், டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுற கூடாதா? It is not my policy. It is not my moral.
பட் இட்ஸ் ஓகே. அப்ப நாளைக்கு சர்டிபிகேட் வக்கீலுக்கிட்டயோ டாக்டர் கிட்டயோ போய் சொல்லக்கூடாது. ஆனா வக்கீலும் டாக்டரும் போய் சொல்லலாம். நாலாவது மாடியில் கிருஷ்ணாவை பார்த்து யாரும் ரியாக்ட் பண்ணுறாங்களோ, கிருஷ்ணா யாரை பார்த்து ரியாக்ட் பண்ணுறாரோ அவள் தான் அவா. ஏவா அவா நிலா என்ன வேணும் நிலா? ஏ என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ. ஏய் என்ன ரெண்டு தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற, 2000 தடவை கேட்டிருக்கோம், மனுஷனா பொறுமை வேணும். சாரி சார், தப்பா வந்துட்டோம், சாரி. கிருஷ்ணா, அடுத்த ரூம் கதவை திறக்கிறப்போ உள்ள உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு. நிலானு கேட்கக்கூடாது. சார் 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 சார், ஃபோர்த் ஃப்ளோரில் சம்திங் ராங். யாரே நீ, நேற்று கதவை தட்டுற? என்னையா முழிக்கிற, நீ தான் தட்டின? பின்ன யார் தட்டினா? என்னடா நடக்குதுங்க? ஹலோ டேய், இங்கே என்ன ஐபிஎல் மேட்சா நடக்குது, உங்கள் லைவ் கமெண்ட் கொடுக்கறதுக்கு லூஸுங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே வேறு எல்லாம் கோட் சூட் போட்டு சுற்றுறானுங்க, யார் என்னன்னே தெரிய மாட்டேது. ஏச்சி உட்காருங்க. பாஷை அவங்களை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காரு, ஆனா அவனுங்க மட்டும் என் கையில மாட்டினானு வச்சுக்க. என்னடா ரூம் குள்ள இருந்து ஜெயின் ராபர்ட் எல்லாம் வருது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த பக்கம் ரெண்டு பேர் போனதை பாத்தீங்களா? இந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம். ஓகே தேங்க்ஸ். எங்க போச்சு?